ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பக்தர் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டு அவரோட பிரச்சனைகளை கூடை கூடையா பெரியவா கிட்டே சொல்லி கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்ட மகா பெரியவா அவரை உட்கார சொல்லிவிட்டு எல்லோருக்காகவும் ஒரு உபதேசம் பண்ணினார். உங்கள் எல்லோருக்குமே கருடாழ்வாரை பற்றி தெரிந்திருக்கும். அவர் பெருமாளோட வாகனம். அவருக்கு பெரிய திருவடி என்று பேர் இருக்கு. அவரை தரிசனம் பண்ணினா பகவானையே தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும். மந்திரங்களிலேயே சிறந்தது என்று சொல்லப்படுகின்ற காயத்ரி கருடனோட கண்கள். ஸ்தோத்திர மந்திரங்கள் எல்லாம் கருடனோட சிரசு. சாமவேதம் அவரோட உடல் என்று சாமவேதம் சொல்கின்றது. இந்த வகையிலே கருட தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்காது. வானத்திலே கருடன் வட்டமிடுறதும் கத்துறதும் நல்ல அறிகுறி. கோவிலில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் எல்லாம் நடக்கிறச்சே கோவிலுக்கு நேர்மேலே கருடன் வட்டமிடுறதை இன்னைக்கும் பார்க்கலாம். கருட தரிசனம் பாவ விமோசனம் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளுக்கு கருட சேவை பக்கத்திலே எங்கே நடந்தாலும் கட்டாயம் தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் பண்ணினா நாம் செஞ்ச பாவமெல்லாம் போய்விடும். எங்கே போயும் தீராத நாகதோஷம் கருட தரிசனத்திலே போய்விடும். தோல்வியாதிகள் ரொம்ப நாளாக வைத்தியத்துக்கு கட்டுப்படாத கர்ம ரோகமெல்லாம் குணமாகிவிடும். திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி அன்னைக்கு கருட பூஜை பண்ணினா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அறிவாளியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பா. எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கு. கருடாழ்வாரை தரிசனம் பண்ண பண்ண நம்ம பிரச்சனை என்று புலம்புகின்ற எல்லாமே காணாமல் போய்விடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.